ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஸ். ஸோ எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசை புயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆர் ரகுமானையே மிஞ்சிய நம்ம அனிருத் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னா, நம்ம ஏஆர் ரகுமானவே மிஞ்சிற அளவுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது, இசையமைப்பாளர் அனிருத் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்காரு. பயங்கரமான பல சம்பவங்களையும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜவான் திரைப்படத்தோட பிரமோவாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படத்தோட நான் ரெடி அந்த சாங்காக இருக்கட்டும், ஜெயிலர் படத்தில் காவாலா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹூ அப்படிங்கிற பாடலாம் ரொம்பவே பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் அனிருத்தோட வாய்ஸ் தான் எல்லா பக்கமும் கேட்டுட்ருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய த்ரீ படத்து மூலியமாக தான் வந்து இசையமைப்பாளராக உள்ளே வந்து அறிமுகமானார் நம்ம அனிருத். கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து இசை உலகத்தில் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, அது கண்டிப்பாக யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அவர் திறமையாலே இந்தளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் போன்ற முன்னணி ஹீரோக்கள் கூட எல்லாத்துக்குமே வந்து இசையமைச்சிருக்காரு. இசையமைப்பாளர்களில் இருக்கக்கூடிய ரொம்பவே பயங்கரமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அது நம்ம அனிருத் தான். ஸோ இயக்குனர் அட்லி இயக்கத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, விஜய் சேதுபதினு சொல்லி எல்லோரும் நடிச்சிட்ருக்க படம் தான் வந்து ஜவான் படம். இந்த படமும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூடி சீக்கிரத்தில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்துலேயும் நம்ம அனிருத் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களோட சம்பள விவரமெல்லாம் வெளியாயிருந்துச்சு. அதோட பார்த்திங்க அப்படின்னா அனிருத்தோட சம்பள விவரமும் வெளியாயிருக்கு. ஸோ இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காராமா. தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளர்களில் ஏஆர் ரகுமான் தான் வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவரே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 கோடி தான் வந்து சம்பளம் வாங்குறாராமா. ஆனால் அப்படி இருக்கும்போது அனிருத் அதுக்கும் மேலே இசைப்புயலை விட அதிகமாக மிஞ்சி 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஜவான் திரைப்படத்துக்காக 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதாகவும், இனி இதிலேருந்து அனிருத் வந்து குறைக்கவே மாட்டார் சம்பளத்தை அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. இனிமேல் இதை விட அதிகமாக தான் வாங்குவாரே தவிர கம்மியாக வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. ஸோ இதோட மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இசையமைப்பாளர்களில் அனிருத் தான் முதலிடத்தில் இருக்காராமா. இப்படி வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் இப்படி ஒரு அசுர வளர்ச்சியா அப்படின்னு சொல்லி பல பேரும் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் இருக்காங்க. மேலும் ஜவான் திரைப்படத்துக்கு அப்புறம் அனிருத் இந்தியில் அடுத்தடுத்து படங்களை வந்து இசையமைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதிகமாக நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. தற்போதைக்கு ஜவான் திரைப்படத்தோடு விஜயோட லியோ படம் மற்றும் சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்த் திரைப்படங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த எல்லா படங்களுக்குமே வந்து அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அனிருத்துக்கான மவுஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப பயங்கரமாக ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் அனிருத் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அண்ட் தன் திஸ் விஜய் அண்ட் கேஷ். நன்றி மக்களே.